maybe, a maybe. A maybe yo, a maybe. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வெட்டி பையன். ஸோ டெய்லி ஒரு இஷ்யூ இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு துக்க விஷயமான லெபனான பற்றி பேசினேன். ஸோ அதாவது கண்டினியூஸாக கொரோனா டைம் 2020 ஏன் இவ்வளோ மோசமாக போகுதுன்னு எனக்கும் தெரில, யாருக்கும் தெரில. நல்லா போகும்னு சொன்ன அவங்களுக்குலாம் என்ன ரீசன் சொல்லணும்னு தெரியல. பட் இன்றைக்கி நேற்று நைட்டு வந்து 7:40 ஒரு வந்து துக்க செய்தி நடந்திருக்கு, அதாவது பேட் இஷ்யூ நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, ஒரு வந்து இந்தியன் ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து கிளாஸ் ஆகி செம்ம டேமேஜஸ். ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன், அது எப்படி நினச்சின்னு. ஸோ அதாவது 7:40 வந்திருக்கு, அதாவது கேரளா கோழிக்கோடுக்கு வந்திருக்கு. அது ஆக்சுவலி கிளம்புனது ஃப்ரம் துபாய். கொரோனா டைம்னால எல்லோரையும் வந்து அங்கே இருக்கவங்களும் வந்து இந்தியன்ஸ்லாம் இங்கே கூப்பிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஊர்லேஸ் கூப்பிட்டு வந்தாங்க, கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இருந்தாலும் என்னாச்சு, ஏர் இண்டியா வந்து துபாயிலேருந்து கிளம்பும்போது சேஃபாக நல்லா கிளம்பியிருக்கு. அதில் ப்ரைவேட் ரெண்டு பேர் இருந்துருக்காங்க, ப்ளஸ் 191 மெம்பர்ஸ் டோட்டலி எல்லாத்தையும் சேர்த்து வந்திருக்காங்க. ஸோ கிளம்பும்போது நல்லா தான் இருந்திருக்கு, எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. அந்த பைலட் வந்து தீபக் வசந்த் சாத்தே அப்படிங்கிறவர் தான், ஒரு பைலட்டு. அவர் வந்து ஏர் இண்டியா ஃபோர்ஸ், அதில் வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் வந்து வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி இன் மிலிட்ரி சென்டரில் வந்து வேலை பார்த்துருந்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். ப்ளஸ் வந்து அவர் வந்து விங்ஸோட கண்ட்ரோலரில் வேலை பார்த்துருந்துருக்காரு. நிறையா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஆணைக்கும் அடி சறுக்கும். ஸோ அது மாதிரி சொல்கிற மாதிரி தான், அந்த ஃப்ளைட்டுக்கும் கால் சறுக்கிடுச்சு, பைலட்டுக்கும் ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு போல இருந்ததில். அதோ துக்க செய்தியாக அவர் வந்து எப்படியும் ரெண்டு பைலட்டும் இறந்துட்டாங்க, கோ பைலட் இறந்துட்டார், அவங்களும் இறந்துட்டாங்க. இது வந்து ஒரு பேட் நியூஸ் தான். ஸோ இப்போ 50 வரும். ஸோ அது கிளம்பும்போது துபாயிலேருந்து கிளம்பியிருக்கு, கோழிக்கோடில் வந்து இறங்கியிருக்கு. கோழிக்கோடில் பார்த்தா செம மழை இருந்திருக்கு. ஸோ ஹெவி ரெயினாக அதனால என்னாச்சுன்னா, பிளாட்ஃபார்ம் கரெக்டாக அவருக்கு விசிபிலிட்டியாக இல்லை, செம மழையில் ஃபுல்லாக வாட்டரியாக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கா, இறங்கும்போது ஜஸ்ட் என்னாச்சு, பிளாட்ஃபார்மில் இறங்குறது லைட்டாக ஸ்கிட் ஆகி சைடு போயிருக்கும், லைட்டாக டிகிரி செல்சியஸ் வந்து மாறுறனால அதை ஸ்கிட் ஆகி கடைசியில் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழே விட்டாங்க. கீழே விட்டதில் வந்து இந்த ஃப்ளைட் வந்து ப்ரோக்கன் ஆகி அதாவது உடஞ்சி ரெண்டு துண்டாக போயிருச்சு. ஸோ வெறும் ஈஸியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பட் அங்கே நடந்தது பெரிய டிசாஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சான். ஸோ வெறும் கம்மியான ஆட்கள் போனால டேமேஜ் ரொம்ப கம்மியாக, டெத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நல்லது தான். ஸோ ஃப்ளைட் அங்கே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டார், நேராக போய் விட்டுட்டார், ஆணைக்கும் அடிச்சிருக்கும். ஸோ இதுதான் ஒரு கருத்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து அவருக்கும் ஸ்லிப் ஆகி அதேமாரி ஏரோப்ளைனுக்கும் ஸ்கிட் ஆகி இந்த வெதர் தான் அதுக்கு மேக்ஸிமான ரீசன். ஸோ ஸ்கிட்டான என்னாச்சு, அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார் அவரோட கண்ட்ரோலை, அவர் கோபிலேட்டாக கண்ட்ரோல் இல்லை. ஸோ கண்ட்ரோல் பண்ணாத சரிக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் கீழே விட்டு ஃப்ளைட் ரெண்டாக உடஞ்சி 19 மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க, 100 மெம்பர்ஸ் வந்து இன்ஜூரிஸ் ஆகிருக்காங்க. ப்ளஸ் ரிமைனிங் இது இதாக இந்த வந்து நியூஸ் இது வரைக்கும் வந்தது வெளியில் வந்திருக்க நியூஸ், 19 மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ 100 மெம்பர்ஸ் கன்ஃபார்ம் இன்ஜுரி ஆகிருக்காங்க. இது வரைக்கும் வந்த நியூஸ் இது தான். ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ இந்த நியூஸில் வந்து வெளில சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ப்ரே ஃபார் கேரளா, கேரளான்னு சொல்லாமல் கோழிக்கோடு அண்ட் த பீப்புள்ஸ் ஹூ கேம். ஸோ அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்போம், சீக்கிரம் எதுவும் இன்ஜுரி ஆனவங்க வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிப்போம். ஸோ இந்த கருத்தை ஜஸ்ட் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். கேட்டதுக்காக தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். இந்த முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் வெளில வருவேன் கைஸ்.